எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். உளுந்தன் சாப்பாடு. இப்போ நம்ம உளுந்தன் தோரை எப்படி செய்கிறதில் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவு தோலி உளுந்து எடுத்துக்கோங்க. நம்ம உளுந்தன் சாப்பாடு பண்ணச்சில எப்போயுமே தோலி உளுந்தில் தான் செய்யணும். அப்போ தான் அது சுவையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா பொன் நிறமாக வறுத்துக்கலாம். நல்லா ஒரு மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம கேஸை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஒரு இல்லைனா டக்குன்னு கறி ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நான் இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு இந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த உளுந்துலேருந்து லைட்டாக கொஞ்சம் மணம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் வறுப்பட்டால் போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வறந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை இறக்கி வச்சலாம். நான் எந்த கப் அளவு உளுந்து எடுத்தனோ அதே கப் அளவு ஒரு 4 கப் அளவு அரிசி எடுத்து ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம இந்த உளுந்தை கலந்து விடலாம். கலந்து ஒரு தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம களைஞ்சிக்கலாம். தூசி தூசி இருக்கிறதுனால நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 2 தண்ணி நம்ம நல்லா அரிசியை பிணைஞ்சி எடுத்துடலாம். நான் இப்போ பாருங்கள், நல்லா 2 தண்ணி கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் உலை வச்சுருக்கேன். நம்ம ஏன் இப்படி அரிசி போடுறோம்னா, இந்த சாப்பாட்டில் நம்ம கல் இருக்காது, அரிசியில் உளுந்தில் இருந்துச்சுன்னா அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் அரிசியே போட்டுக்கலாம். ஆனால் நான் நல்லா அரிசி பார்த்தேன், கல் இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்காக நம்ம கொஞ்சம் லைட்டாக இப்படி அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நிறையா வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி கோவி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம இந்த வெண்ணியை அந்த சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 சொம்பு அளவு தண்ணி கோரி வச்சுட்டேன். இது இப்போ நல்லா நம்ம கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த சாப்பாடுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி விடலாம். இப்போ நம்ம இன்னொரு கடாயில் ஒரு 100 கிராம் அளவு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கடாயில் வெறும் கடாயில் தான் வறுக்கணும். எண்ணெய் எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெறும் கடாயில் நம்ம இந்த பூண்டை கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கூடவே நான் எந்த கப்பில் உளுந்து எடுத்தனோ அதே கப் அளவு ஒரு கப் அளவு திருவிய தேங்காய் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டுருக்காங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் வறுத்துக்காங்க, இல்லைன்னா டப்புன்னு கறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த சோம்பு ஏன் சேர்க்குறோம்னா, அந்த சாப்பாட்டில் சோம்பு நல்லா வறுத்து சேர்த்தோம், நல்ல ஒரு வாசமாக இருக்கும். சாப்பிடும்போதே நமக்கு அது தெரியும். பாருங்கள், இப்போ சாப்பாடு கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணியுமே கரெக்டான அளவு தான் இருக்குது. நான் 2வது தண்ணி ஊற்றவே தேவையில்லை, அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் ஃபுல்லாக சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு போயதுனால நம்ம கலந்துட்டுக்கலாம். இப்போ சாப்பாடு வெந்து வந்துருந்தனால நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைனா சடக்குன்னு அடி பிடிக்கும். சிம்மிலே வச்சு இது நல்லா கலந்துட்டுருங்க. கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒன் போல் சாப்பாடை இங்கே சமப்படுத்திக்கோங்க. சமப்படுத்திட்டு ஒரு மூடி போட்டுடலாம். கையில் எடுத்து பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக அந்த தேங்காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பரிமாறலாம். நான் இப்போ ஆட்டுக்குழம்பு கறி எடுத்திருக்கேன். ஆட்டுக்கறியோட சூப்பரான மட்டன் குழம்பு உளுந்தஞ்சவருக்கு ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களே இதை மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக தெரியுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.